ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். எதுக்குன்னா, நம்ம இன்றைக்கி பிரியா ப்ராங்க் பண்ண போகிறோம். என் கூட மொட்டை மாடிக்கு யார் வந்திருக்கான்னு பாருங்கள். மீரா பா பா பா, முக்கியமான கெஸ்ட் ஒருத்தங்க வந்திருக்காங்க பாருங்க. வா மீரா, எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. மீரா எல்லாத்துக்கும் ஹாய் சொல்லு. ஹாய் 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 சொல்லு. ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சொல்லு மீரா. இது வரைக்கும் நான் பிரியா ப்ராங்க் பண்ணதே இல்லை. ஆக்சுவலாக அவளுக்கு பொய் சொன்னாலே பிடிக்காது, பயங்கரமாக கோவப்படுவாள். ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லி ப்ராங்க் பண்ண போகிறேன்னா, நான் வீட்டிலேருந்து கார் எடுத்துகிட்டு வெளியே போயிடுவேன். அங்கே போயிட்டு நான் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வந்து எங்களை இடித்த மாதிரி நான் சொல்லி ப்ராங்க் பண்ண போகிறேன். ஆனால் பயங்கரமாக எப்படியும் கோவப்படுவாள், என்னோட விஷயம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். ஆக்சுவலாக நான் நார்மலாக ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி தான் சொல்ல போகிறேன். என்னை ரொம்ப சொன்னால் அவள் ரொம்ப பயந்துருவா, அப்புறம் என்ன இல்லாமல் தப்பு தப்பாக நினச்சிருவான், அது செட் ஆகாது. நான் நார்மலாக ஆக்சிடென்ட் ஆனாலும் அவர் சொல்லுவேன், அவளோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஏன் மொட்டை மாடி வந்து ஷூட் பண்ணுறேன்னா, கீழேருந்து அவள் ஈஸியாக எனக்கு கண்டுபிடிச்சிருவான். அதுக்காக தான் நம்ம மொட்டை மாடிக்கு வந்து லைட் போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அங்கே போயிட்டு நான் கால் பண்ணிவிட்டு வீடியோ ஷூட் பண்ணுறேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. நாங்கள் கண்டினியூஸ் வீடியோ போட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஹலோ, பிரியா எங்கே இருக்க? வீட்டில் இருக்கியா? ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிட்டு பார்த்துக்கோ. யாருக்கு? எங்களுக்கு தான். எங்கே இருக்கு நீ? நான் இப்போ மன்னூர் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன். காலில் மட்டும் லைட் அடிபட்டுச்சு. ஆமா, அப்புறம் அஜய் கிளைட்ட கையில. காரு கொண்டாங்கல்ல. ஆக்சுவலா நாங்க இறங்கி ஆப்போசிட் சைட்ல ஒட்டப்பன டீ ஷாப் இருக்குல்ல, அதுக்கு கிராஸ் பண்ணோமா, ஒரு கார் கடைய கரெக்டா கட் பண்ணி வந்து இடிச்சிருச்சு. ஒன்னால எனக்கு காலில் லைட்டா ப்ளீடிங் ஆயிட்டு இருக்க, அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு லைட்டாக கையில் அடிபட்டுருக்கு, அதை கெட்டு போட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வரும். சரியா? கண்ணு போடதிலாம் வைக்கல, கரெக்டாக தான் போனேன். ஏ, அந்த இருட்டில் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. ஏ என்னடி, நான் கேர்லெஸ்ஸாலாம் இல்லை, நான் கரெக்டாக தான் போனேன். அவன் குடிச்சிருந்தான்டி, அதான் இப்படி கட் பண்ணி வந்து இடிச்சிட்டான். சரி, கொஞ்சம் போகிறதுக்கும் நாங்கள் அதுக்குள்ளே வந்துடுவோம். சரியா? ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிடி மட்டும் போடணும். போட்டு அப்படின்னா கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை, நீ சொன்னால் பதறுன்னு சொல்லிட்டு தான் சொல்லாம வந்தேன். ஒன்னும் ஆகல, சேஃபா தான் இருக்கும்.
சரி சரி அழாத அழாத நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரேன். ஹலோ. சரி அழாத அழாத சரி பெரிய அடியெல்லாம் எதுவும் இல்லைல்ல அதை நினச்சி சந்தோஷப்படு. எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டே இருக்க எப்போ ஒரே மாதிரி இருக்குமா? சரி ஏதோ பெருசா வர்றது இதோட முடிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படு. சரி சும்மா ஒரு ஹார்லிக்ஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம். உனக்கு ஹார்லிக்ஸ் குடிக்கிறதுக்கு அங்கதான் போகணுமா? என் வீட்டுக்கு வந்து குடிக்க முடியாதா? வீட்டுலதான் இருக்குல்ல, அப்புறம் என்ன? சரி சரி நான் என்ன ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு இருக்காங்க, சரி நான் முடிச்சுட்டு கால் பண்ணிட்டா. சரி அழாத அந்த அளவுக்கு பெருசா. சரி அழாத முடிஞ்சிருச்சு நான் வந்துடுறேன். எங்கேயுமே சுத்தல, வெள்ளமடத்து பக்கத்துல தான் இருக்கு அந்த ஓட்டோ பண்ணை டீ ஷாப். சரி 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 டென்ஷன் ஆகாத. எதுக்கு தான் சிரிச்சிட்டு இருக்க? பல்ல கட்டிடலாம் பாத்துக்கோ. வந்ததெல்லாம் வேண்டது வேண்டாம். எப்போ கண்ண படுத்து சுத்தனம் வர புரியல என்ன என்னது? நான் கண்ணை புடதில வச்சுட்டா ஓட்டிட்டு இருக்கேன். ஹலோ. சரிடி டென்ஷன் ஆகாத, நான் இப்போ கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு வரேன் சரியா? சரி நீ சாப்பிட்டியா? கரெக்டா ஒரு 9:20 அந்த மாதிரி. ஹலோ. கால் கட் ஆயிட்டு திருப்பி பண்ற. இல்ல நான் பேசிட்டு இருக்கும் போதெல்லாம் கட் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடுச்சு. ஏன் அனுப்ப அதெல்லாம் வேண்டாம், முழு வீடியோ எல்லாம் எதுக்கு? சரி சரி அவனுக்கு கையில மட்டும் தான் அடிபட்டு இருக்கு. அவனா
அவன் நல்லா தான் இருக்கான். அவன் நல்லா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அது இந்த சைடு ஒரு பஸ் வந்துச்சா, அதை கிராஸ் பண்ணுறதுக்காக நின்னோம். அந்த சைடு பார்த்தா ஒரு ஷிஃப்ட்டு காரு, செம ஸ்பீடாக ரஃப் அண்ட் டஃபாக வெட்டிட்டு இருந்தோம். அவன் கட் பண்ணி உள்ளே வந்து இடிச்சிட்டான் மொத்தம். நிப்பாட்டில் போயிட்டான். சரி சரி விடு. தெரியுமா எங்க வீட்லலாம் தெரியாது? எதுக்கு எப்படி நாங்க பிரியா பிராங்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லதுக்கா? நீ அந்த ஆளை கண்டுபிடிச்ச மாதிரி நீங்க போடாத, நீ அழுதுட்டு மொத்தமா இருந்துச்சு. நீ கண்டே பிடிக்கல. ஹலோ, நீ இந்த பொய்யெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ மொத்தம் ஏமாந்துட்ட. சரி சரி ஏமாந்துட்ட. நீ உங்க தோல்வி, சரி சரி உங்க தோல்விக்கு நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் சொல்லு சொல்லு, என்ன சொல்ல விரும்புகிறேன். ஹலோ, இதெல்லாம் ஒரு விஷயம். ரோடு கிராஸ் ரோடு கிராஸ் இரு இரு அதெல்லாம் இல்ல, ரோடு கிராஸ் போது ஷிஃப்ட் கார இடிச்சிருச்சுன்னு சொன்னேன். இதெல்லாம் ரோட்லன்னு பொறிகடல சாப்பிடவும் கூட நம்ப மாட்டா நீ நம்பிட்டு இருக்கேன். பொறிகடல சொல்லலாம் கூட நம்ப மாட்டான் நீ நான் வீட்டு இருக்கேன். ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் இங்கே ப்ராங்க் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி பிரியா ரொம்பவே பயந்துட்டா, ஆனால் அதுக்கப்புறம் அதனால்தான் அவளுக்கு இந்த அளவுக்கு பெரிய ப்ராங்க் எதுவும் நாங்கள் பிளான் பண்ணல. ஃபஸ்ட் டைமே சின்னதாக இருக்கட்டும் நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்புறம் கைஸ், இந்த ப்ராங்கில் ஆக்சுவலாக மைக் எதுவும் இல்லாமல் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு, மைக் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் மைக்லாம் வாங்கிடுவோம், அதனால் இந்த ப்ராங்க் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராங்க் நம்ம பெருசாகவே பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த சின்ன ப்ராங்க்கே பிரியா ரொம்ப வாங்கிட்டா, ஆனால் அவளுக்கு பாதிலே தெரிஞ்சிருச்சு நாங்கள் ஒரு வேளை ப்ராங்க் தான் பண்ணுவோமான்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா ரொம்ப நாளாகவே அவகிட்ட கண்டென்ட் இல்லை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் அவன் வந்து நாங்கள் ப்ராங்க் தான் பண்ணுறோமோன்னு யோசிச்சிருந்தா, பட் அவன் உண்மையாட்டே நம்பி ஸ்டார்டிங்கில் அழுத்துட்டா. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள், அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். கைஸ், நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மறக்காமல், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.